இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மாமன்னன் படத்துக்கு அப்புறமா ஃபஹத் ஃபாசில் வடிவேலு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியோ, இந்த படத்தை சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்காங்கல்ல ஆர்பி சௌத்ரி அவங்களோட ப்ரொடக்ஷனில் இருக்க போகுது, அவங்களோட 98வது படம் அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற டெபியூட்டட் டேரக்டரோட டேரக்ஷனில் தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருக்க, இந்த படத்தில் இருந்து இந்த படத்தோட பிளாட் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த படம் வந்து ஒரு ரோட் மூவியாக இருக்க போகுது. ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் பா, யங்ஸ்டர் அண்ட் எல்டர். வடிவேல் வந்து ஒரு எல்டராகவும் வந்து இந்த படத்தில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட நேச்சருக்கு அவங்களோட கேரக்டர் ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து நாகர்கோவில்லேருந்து பொள்ளாச்சிரல் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து காமெடியாக ஆரம்பிக்கிற அந்த ட்ராவல் வந்து த்ரில்லராக மாறுது, சோசியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இருக்க போகுதுங்கிற மாதிரியும், January 22 சென்னையில் படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து பேர் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், சித்ரா இருக்காங்கல்ல அவங்க வந்து வடிவேலுக்கு பேரா பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். பிளாட் கேட்கறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரியுது. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் ஒரு கதை கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் ஓகே சொல்லுவார். அதே மாதிரி தான் வடிவேலும், அவருக்கு கேரக்டரில் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்டாக இருந்தால் தான் வந்து அவர் ஏற்று பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்க, எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்.